கொடுத்துல படித்தா கெட்டு போகணும்னு அவருக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்கான். நம்ம என்ன பண்ண முடியும், என்ன பண்ணி? இப்போ நான் அப்படி தானே தப்பித்தேன், நான் படிக்கல இல்லை தப்பிச்சு. டெல்லியில் கூட அந்த பனியில் எனக்கு தெரிஞ்ச அந்த வேட்டி சட்டை துண்டு தான், எப்போமாவது ரொம்ப குளிர் இருந்தால் ஒரு சால்வையை போத்திக்கணும். தோரணை கிடையாது அவருக்கு, தெரியாது இது புறநானூற்று பாட்டுன்னு. அவர் புறநானூறு படிக்கல, ஆனால் அவர் சாதாரணமாக சொல்கிறாரு புறநானூற்றில் இவனும் எழுதியிருக்கான். அப்போ தான் நினச்சேன் புறநானூறு எழுதுகிற காலத்திலேயும் காமராஜரை போன்ற தமிழர்கள் தமிழ்நாட்டிலே உயிரோடு இருந்திருக்கிறார்கள் என்று எனக்கு அப்படி தோணுச்சு. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய பங்களாவில் இருக்கார், எதிர்பார்க்கல அவர் மறுநாள் காலையில் முதலமைச்சருக்கார் அங்கே போய் நிற்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் வீட்டில் போ, மாவட்ட ஆட்சித்தலைவர் வீட்டில் இவர் நினச்சா அவர் இங்கே வந்து போகிறார். அவர் வர்றார் வெளியே, வணக்கம் வணக்கம் தம்பி, வணக்கம் தம்பி, நீங்கள் படித்த பிள்ளையெல்லாம் அப்படி நேர்மையாக நாணயமாக இருந்தால் தாயா நாங்கள் விடுதலைக்கு பாடுபட்டதுக்கு அர்த்தம், இந்த நாடு அப்பண்டாயா உருப்பிடும், ரொம்ப மகிழ்ச்சி பாராட்ட தான் வந்தேன். கொஞ்சம் கேட்டார் கஞ்சி ஊற்றுனா பள்ளிக்கூடம் போவியா, அவன் ஏறாருங்க பார்த்தான் அவரை, கஞ்சி நீங்கள் ஊற்றுறீங்க போயான்ட்டான். அவனுக்கு தெரியாது சிரிக்கிறாரு. நேராக சென்னைக்கு வந்த உடனே என் டி சுந்தரவடிவேலுவை கூப்பிட்டு, இந்தாப்பா சோறு இல்லாமல் பல பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்கிறான், ஒரு நேரம் சோறு போட்டு அவனை பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கணும் ஏழை வீட்டு பிள்ளைய, அதுக்கு ஏதாவது திட்டம் கூட. காமராஜர் ஒரு மனிதராக வாழ்ந்தார் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் யாரெல்லாம் மனிதனாக இருக்க முடியுமோ அவன்தான் தலைவனாக இருக்க முடியும் என்று நான் கருதுவதனாலே, தலைவனாக இருப்பவனெல்லாம் மனிதனாக முடியாது, ஆனால் மனிதனாக இருப்பவன் தான் தலைவனாக இருக்க முடியும். அவர் மனிதனாக இருந்தவர், மனிதனுக்கு மேலே தெய்வம் கைவம் என்றெல்லாம் சொல்லுவது தவறு, அவரே அதை ஒத்துக்கொள்ள மாட்டார். இந்த உடன்பர் திருநெல்வேலியில் ஒரு மாநாடு, அவர் மேடையில் இருக்கிறார், ஒரு நண்பர் பேசுகிறார், எங்கள் தலைவர் காமராஜர் எழுந்து நின்றால் அவர் தலை இமயத்தில் கால்கள் குமரியில் கைகள் கடற்கரையில்ங்கிறார். என்ன ராட்சசங்கிரியா என்னடா கிறுக்க மாதிரி பேசுகிற என்ன, ஹிந்து பத்திரிகை எடுத்து காட்டுறார் ஒரு முக்கியமான செய்தியை, நீ எம்ஏ படிச்சிருக்கிற படித்த பிள்ளைன்னு நினச்சேன், இந்த செய்தியை பேசுவியா மக்களுக்காக, தலை எமயத்தில் இருக்கான் கா அட கிறுக்கேன், படித்தவன்லாம் அப்படி ஆனால் அந்த நாடு எப்படி ஆகும்னு. புகழுரைகளை விழும்பாதவன் எவனோ அவன் தலைவன், அதுக்கப்புறம் தான் அவரை தலைவருங்கணும். புகழுரைகளை ரொம்ப யாராவது புகழ்ந்தான்னா எச்சரிக்கை ஆயிடுவார், அவன் வெளியே போகணுன்னே சொல்கிறார், ஏதோ தப்பு பண்ண போகிறான் போல தெரியுதுன்னு அவனை கவனி, எதுக்கு என்ன இவ்வளோ பேசுகிறான். நமச்சிவாயம் போய் குமுதத்தினுடைய ஆசிரியர் எஸ்ஏபியை அழைத்து கொண்டு காமராஜரை பார்த்து உங்கள் வாழ்க்கை வரலாறு எழுதணுங்கிறார். இவர் இப்படியே கொடுக்க மாட்டேங்கிறார், எதுக்கு என்ன என் வாழ்க்கை வரலாறு விடுங்கிறார். தொடர்ந்து 10 முறை எஸ்ஏபியும் நமச்சிவாயம் பார்க்குறான், சரி எழுது அப்படி எஸ்ஏபிட்ட சொல்கிறாரு. முன்னே கூட்டியே அவன்ட்ட எழுதி வாங்கி வச்சுங்க எல்லாத்தையும், இடையில் ஏதாவது ஒரு வாரம் வரலன்னு வைங்களேன், நான் ஆட்சியில் இருக்கிறேன், உங்கள் பத்திரிகைக்கு எனக்கு ஏதோ தகராறுன்னு எழுதிடுவான்னு ஊரில் ஏதாவது சொல்லிடுவான், முதலே வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் நமச்சிவாயத்தில் சொல்கிறாரு, எழுதுன்னு நீ எழுதுறத படிக்கிறவன் என்னை காக்காவை பிடிக்க எழுதுறேங்கிற மாதிரி இருக்காமல் எழுது, என் ஃபிகரை பெருசாக காட்டணுங்கிறதுக்காக மற்ற யாரையும் டிஸ்ஃபிகர் பண்ணிடாத, ரொம்ப கலர்ஃபுல்லாக எழுதாத, உனக்கு தான் தெரியுமே நான் கலராக கிடையாது, ரொம்பலாம் வரவரப்பா எழுதிடாத, எங்கேயாவது என்னை ரொம்ப உயர்வா காட்டணும்னு பொய் எழுதிடாத, நான் சரி பார்ப்பேன்னு நீ எழுதுனதை பூரா ஏட்ட கொண்டு கொடு, நான் சரி பார்த்துட்டு எஸ்ஏபிட்ட கொடுக்குறேன்னா சரி எழுது, யாரையும் குறைச்சி எழுதிடாது. என்ன தலைவர், நான் 1946 பெரியவர் ராஜாஜிக்கும் இவருக்கும் அரசியல் ரீதியிலே வேறுபாடுகள் இருக்கிறது என்பதனை மனதிலே வைத்துக்கொண்டு ஈரோட்டிலே ஒரு வரவேற்பு உரை வாசித்தளிக்கிறார்கள் பெருந்தலைவர் காமராஜருக்கு. அந்த வரவேற்பு உரையில் ராஜாஜியை தாக்கி வரிகள் வருகிறது, எழுந்திருக்கிறார், நிறுத்துன்னு என்ன எழுதியிருக்கிற, அவர் வயசு என்ன வயசு என்ன, அவர் என்ன தியாகலாம் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுமா, விடுன்ன, எனக்கு அவருக்கு 1000 பிரச்சனை இருக்கும் அண்ணன் தம்பிக்குள்ள, இதெல்லாம் எழுதுறியா வை, இது நான் படித்தது, நான் பார்த்தது நாகர்கோவில் நாகராஜா திடல்ல, ஜெயகாந்தன் பேசிட்டு போயிட்டார், கண்ணதாசன் பேசிட்டு போயிட்டார், இவர் வருகிற நேரம் சின்னண்ணாமலை பேசுகிறார். இவர் சின்னண்ணாமலை என்ன பண்ணார், இந்த ராஜாஜின்னார் சட்டை பிடிச்சிட்டார், இவர் நிறுத்தினேன், அவரை நீ என்ன பேச போகிற, நீ யாரா அவரை பேசுறதுக்கு உட்கார்றா, எந்திரிச்சு வந்து சொன்னார், பெரியவர்னே வைஸ்ராயா இருந்தவர், உலகத்தில் இருக்கிற 10 புத்திசாலி அவர் ஒரு புத்திசாலின்னு, ஏதோ கோபம்னு, பெரிய ஆளுக்கு கோபம் தான் நம்மளை திட்டக்கூடாதா, அக்கா இவன் கிறுக்கெல்லாம் பேசுவான் நான் பார்த்துட்டு பண்ணா
அவர் பாட்டு பேசட்டும், அவரெல்லாம் அடுத்தவங்களை பேச தப்பாக பேச அனுமதிக்க மாட்டார். அது மாதிரி போலித்தனமான பெரிய வீர உரையெல்லாம் அவர்கிட்ட சாதாரணமாக பேசுவார். திருநெல்வேலியில் பேசுகிறார் ரொம்ப சாதாரணமாக, சோறு பொங்கி வச்சிட்டோம்னே பருமாறு வந்திருக்கிறான்னு பார்த்து பருமாறு என்ன நிறைய கட்டை வெந்திருக்குன்னாரு. புரியுதா? விடுதலை போராட்ட வேள்வியில் எத்தனை வீரர்கள் இந்த மண்ணில வெந்து போனார்களோ அவர்கள் ஒரு தலைவன் அவனுக்கு தெரிஞ்ச ஓமையில சொல்றான், டேய் நிறைய கட்டை வெந்திருக்குதா, அதில் தான் சோரே வெந்து வந்திருக்குதுன்னு. அந்த வெந்த கட்டைகளை நினைவில் வச்சுக்கிட்டு பருமாறு, அதில் என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் தெரிகிறதா? அந்த அந்த பகிர்ந்து பகிர்ந்து வழங்குவதிலே தவறு வந்துடக்கூடாது. பார்த்து அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இந்த ஆனை சோறு சாப்பிடுது இல்லை அதில் உதிர்ந்துரும்னு, அதை எத்தனை ஜீவராசிகள் சாப்பிடுது, அப்படி தான் நான் பணக்காரன் சொல்கிறேன்னாரு. அவருக்கு தெரியாது இது புறநானூற்று பாட்டுன்னு, அவர் புறநானூறு படிக்கல. ஆனால் அவர் சாதாரணமாக சொல்கிறாரு புறநானூற்றில் இவனும் எழுதியிருக்கான். அப்போ தான் நினச்சேன் புறநானூறு எழுதுகிற காலத்திலேயும் காமராஜரை போன்ற தமிழர்கள் தமிழ்நாட்டிலே உயிரோடு இருந்திருக்கிறார்கள் என்று எனக்கு அப்படி தோணுச்சு. அப்பவும் தமிழை எதுக்கு பெரியார் அவரை போய் பச்சை தமிழங்கிறாரு? புவனேஸ்வரத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மாநாடு, இவருக்கு ஹிந்தி தெரியும், மறந்துடாங்க காமராஜருக்கு எல்லா மொழியும் தெரியும். ஆனால் அங்கே புவனேஸ்வர மாநாட்டுக்கு ஒரு போறார் எப்படி, அதே வேட்டி அதே சட்டை ஒரு துண்டு, சகோதர சகோதரிகளைங்கிறார். அங்கே ஒரு 20 நிமிஷம் பேசுகிறார். பத்திரிகைக்காரர்கள் பத்திரிகைக்காரர்கள் ஒரு நெருங்கிய நண்பர்கள். ஒரு நல்ல அரசியல் தலைவனுக்கு இலக்கணம் பத்திரிகையாளரோடு இருக்கிற நட்பு. பத்திரிகைக்காரங்க வடநாட்டு கிராமவாசிகிட்ட போய் கேட்குறாங்க, அந்த ஆள் என்ன பேசினார்னு உனக்கு புரிஞ்சுதா, நீ கை தட்டுறேங்கிறாரு. அங்கே ஒரு விவசாயி சொல்லியிருக்கிறான் பதில், அவன் என்ன பேசுகிறான்னு தெரியல, ஆனால் எங்காள் ஒருத்தன் இந்த இடத்துலேருந்து பேசுகிறான்னு எங்களுக்கு தெரியுதுடா, அதுக்கு கை தட்டணும்னு. நாங்கள் இவன் எங்காள் அது தெரியுது, எங்காள் பேசுனா எங்களுக்கு தானே பேசுவான், இது நம்ம அவன் என்ன பேசுகிறான் எனக்கு என்ன தெரியணும். தான் காமராஜ் சோவியத் ரஷ்யாவுக்கு போனார், சூட்டு போட்டலாம் பட்டாரா, இதே வேட்டி இதே சட்டை இதே தொண்டு. ஆர்வி கட்டுறான் போய் கேட்டுக்கிறாரு, ஒரு டெய்லரை கூப்பிட்டு போயிருக்கார் ஆர்வி, என்ன ஆர்வி என்னான்றிருக்கிறாரு, இந்த சூட்டுலாம் தைக்கணும்னு. எதுக்கு ரஷ்யாவுக்கு போகணும், எப்போ நீ தானே போட்டுக்காது, நீ போட்டுக்க எனக்கு வேணான்னு, நான் இப்படியே வர்றேன். ரஷ்யாவுக்கு அப்படித்தானே போனார், பல்கேரியா போனார், அந்த சோவியத் நாடுகள் எல்லா நாடுகளும் சோசியலிஸ்ட் நாடுகளுக்கு போனார். எங்கேயுமே ஆடை அலங்காரம் வேறு மாற்று அலங்காரம் கோட்டு சூட்டு ஒன்றுமே. டெல்லியில் கூட அந்த பனியில் எனக்கு தெரிஞ்ச அந்த வேட்டி சட்டை துண்டு தான், எப்பமாவது ரொம்ப குளிர் இருந்தால் ஒரு சால்வையை போத்திக்கணும், தோரணை கிடையாது. பெரிய ஆடம்பரம் வரவேற்பு பிரச்சனைனா கோவப்படுவார். 1968 திருநெல்வேலிக்கு வர்றார், தோற்று 6 மாதம் கழித்து. நான் நகர காங்கிரஸ் கட்சி செயலாளர், நான் மைக்கில் விளம்பரம் பண்ண பையங்களுக்கு என்ன எழுதி கொடுத்தேன் தெரியுமா, உண்மை பேசுகிறது, சத்தியம் பேசுகிறது, நேர்மை பேசுகிறது, நாணயம் பேசுகிறது, தலைவர் காமராஜர் பேசுகிறார். இவர் வந்து இறங்கின உடனே அவரே கட்டின அரசினர் விடுதி தங்குறாரு, முதல் கேள்வி கேட்கிறார் மாவட்ட தலைவர்கிட்ட, யார் ஊருக்குள்ள கூட்டம் போட்டதுன்னு நினைக்கிறார். ஆத்து மண்ணில் தானே போடணும், நீ ஊருக்குள்ள போட்டால் மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும்லான்னு, ஆற்றுல போட்டால் தானே கேட்குறவன் மட்டும் வருமா, மக்களுக்கு துன்பம் இருக்காது, யார் போட்டது அப்படின்னு. மாவட்ட தலைவர் சும்மா இருக்கணும்ல, இந்த பையதான்ட்டார் நம்ம, நான் வெளியே ஓட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிரும். முதல் நாள் இரவு அவருடைய 67வது பிறந்த நாள் அன்னைக்கு நாங்கள் ஒரு பெரிய கொடிக்கம்பம் போட்டிருந்தோம், அதில் சீரியல் பல்பெல்லாம் கட்டியிருந்தோம், இவர் வரார்னு, அது அருந்து விழுந்துருச்சு. மேலே போய் யார் கட்டுறது 67 அடி உயரத்தில், முருகன் ஒரு பையன் என்ன பண்ணார், வாயில் அந்த உயர கவி மலமலன்னு மேலே இறட்டார், மேலே ஒரு குறுக்கு கம்பி கொடுத்துருந்தோம், ஏறி அந்த கட்டிடி கீழே வந்தார். இந்த வந்தே மாதரம்ங்கிற கோஷத்துக்கு உண்டான அந்த அந்த மரியாதை ஒத்து, ஒரு 300 பேர் சத்தம் போட்டோம் இறங்கினான். விவரம் இல்லாமல் அவனை கொண்டு இவர்கிட்ட விட்டு, ஏன்னா மேலே ஏறி கட்டியிருக்கான்ல, அவனுக்கு ஒரு பொண்ணா ஒரு கதராடை போடுறோம்னு இவர்கிட்ட கொடுத்தோம். ஒரு அடி அவனுக்கு விட்டார் முதல்ல, மலார்னு விழுந்து, நாங்கள் ஒரு வயலும் இல்லை ஓடிட்டோம் எல்லாரும், ஏன்னா அவனுக்கே அடி விழுது. கேட்டார், உனக்கு அறிவு இருக்கான்னு, 67 பேர் கம்பத்தை உன்னை எவன் ஏற சொன்னான்னு, நீ செத்து போனா அவங்க அப்பனு ஆத்தாளுக்கு யாரடா பதில் சொல்கிறது, காமராஜ் வந்தான் அவனுக்காக ஒரு பிள்ளை செத்து போனான்னு சொல்வானடா, நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறது வாடுறதுக்கு தானடா நாங்கள் அடிபட்டோம், நீ ஏண்டா சாகணும், கிறுக்கு பயில கிறுக்கு பயிலங்கிறார். உன்னை ஏற சொன்னவன் யாருங்கிறார், நான் ஒருத்தன் அங்கே இல்லை, நாங்கள் 5 கிலோமீட்டருக்கு அங்கே போயிட்டோம், அவனுக்கே அந்த அடி விழுது ஏற சொன்னவனுக்கு. இன்னொருவன் வீட்டு பிள்ளை இறந்து போய் விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு இருந்த ஒரு தலைவன் எவனும். சென்னையில் ஒரு போராட்டம் அடிபட்டு மண்டை உடைஞ்சி தொண்டரெல்லாம் ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க, கண்ணதாசன் கட்சியில் சேர்ந்த புதுசு, இந்த அடிபட்டவன்லாம் மேடைக்கு வர்றாங்க கூட்டு வர்றாங்க. இவர் கேட்குறாரு, என்னண்ணே
சென்னையில் இருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரியை கொஞ்சம் கடுமையா பேச ஆரம்பிக்கிறாரு. நிறுத்து, அவன் என்ன பண்ணுவான்? அதிகாரியை பேசாத, அதிகாரி விட்டு பெண்களை பேசாத, நிறுத்து, தப்பு. என்ன தலைவர் பார்க்க முடியுமா அப்படி? தலைவர் திருநெல்வேலிக்கு வர்றார், ஒரு பிரபலமான சட்டமன்ற உறுப்பினருடைய திரைப்பட அரங்கத்தை திறந்து வைக்க வர்றார். மாவட்ட ஆட்சித்தலைவர் பசுபதியப்பன், அவர் ரொம்ப நேர்மையானவர் அதிகாரி. அவர் என்ன பண்ணார், திரைப்பட அரங்கத்தை போய் பரிசோதித்து பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாரு, வயரிங் சரியில்லை, பெயிண்ட் சரியில்லை, மக்களுக்கு இடைஞ்சல் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணார், அனுமதி தர மறுத்துட்டார் மாவட்ட ஆட்சித்தலைவர். முதலமைச்சராக தலைவர் காமராஜர் வந்து இறங்கியாச்சு திரைப்பட அரங்க திறக்க. ஒரு தொண்டம் போய் பக்கத்தில் சொல்லணும், அந்த கலெக்டர் லைசன்ஸ் தரல, என்ன நீ எதுவும் சரியாக பண்ணியிருக்க மாட்டா, தந்திருக்க மாட்டாங்கிறாரு. அவன் அடுத்து நைஸாக ஒரு வார்த்தையை போட்டான், கலெக்டர்கிட்ட போய் கேட்டோம், யா முதலமைச்சர் வராருன்னு சொன்னோம், அந்த ஆள் சொல்கிறான் நான் ராஜினாமா பண்ணிவிட்டு எலெக்ஷன் நின்று முதலமைச்சர் ஆயிடுவேண்டா, உங்கள் காமராஜ் நினச்சா ஐஏஎஸ் ஆக முடியுமான்னு கேட்குறான், ஏன்னு போடுறான். இவர் என்ன பண்ணுறார், சிரிக்கிறாரு, ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்க கேட்கன்னு சரியாக தானடா கேட்டிருக்கான், கிறுக்கு பயலு, நான் கலெக்டர் ஆக முடியுமாடா, உட்டா பயலு, உன் சேட்டையில் என்ன அசிங்கப்படுத்திருக்கிறீ நீ, அட கிருக்கேன் கிருக்கேன் போ. அவரை எம்எல்ஏ கூட்டா, நான் வரேன் திறந்து வைக்கிறேன்னு, அவன் லைசன்ஸ் வந்த அப்புறம் நீ தியேட்டர் ஓட்டிக்க, திறந்து வச்சுட்டார். மறந்துடாதீங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய பங்களாவில் இருக்கார், எதிர்பார்க்கல அவர் மறுநாள் காலையில் முதலமைச்சருக்கார் அங்கே போய் நிற்கி மாவட்ட ஆட்சித்தலைவர் வீட்டில், போ மாவட்ட ஆட்சித்தலைவர் வீட்டில். இவர் நினச்சா அவர் இங்கே வந்து போகிறார், அவர் வர்றார் வெளியே, வணக்கம் வணக்கம் தம்பி, வணக்கம் தம்பி, நீங்கள் படித்த பிள்ளையெல்லாம் அப்படி நேர்மையாக நாணயமாக இருந்தா தாயா, நாங்கள் விடுதலைக்கு பாடுபட்டதுக்கு அர்த்தம், இந்த நாடு அப்பன் தாயா உருப்பிடும், ரொம்ப மகிழ்ச்சி, பாராட்ட தான் வந்தேன், நன்றி நன்றி, ஒரு காப்பி இருந்தால் கொடுங்க குடிக்கிறேன். அது எதுக்கு தெரியுதா, அவன் பதறிடக்கூடாது, காப்பி மகன் படிக்குதா, நல்லா படிக்கணும் யா, பெரியாள வரையா, என்ன இருந்த இடத்துல மாவட்ட ஆட்சியில் வர சொல்லாமே, நேரே எப்படி ஆள். திருநெல்வேலியில் சுற்றுப்பயணம் பண்ணுறாங்க, ஒரு ரயில்வே கேட்டு, ரயில் வருது, கேட்டை போட்டான். எல்லா நேரத்துலையும் சில பேர் கொஞ்சம் அதிகமாக தன்னை பற்றி காட்டிக்கிற அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, ஒரு காவல்துறை அதிகாரி அவசரமாக ஓடி போய் அந்த கேட் கீப்பரை கேட்டை தரங்கிறாரு. இவர் பார்த்துட்டார், இந்த அவனை கூப்பிடுங்கிறார், பக்கத்தில் போயிட்டான், என்ன கேட்டை திறக்க சொல்லியா, ஆமாம், ரயிலில் அடிபட்டு நான் சாகணும்னு நினைக்கிறியா, இல்லை உனக்கு என்ன நோக்கம்னு எனக்கு புரியல, ஆமாம் அப்படியே ஐயாண்ணா, இந்தா ரயில் போகிற பொழுது மக்கள் யாரும் அதில் மாட்டிக்கிறா, கார் தும்ப கூட, அதுக்கு தானே அதை கேட்டு போட்டுருக்கு, அதுக்கு தானே அவனை வேலைக்கு வச்சிருக்கு, அவனை போய் திறங்கிறியே. எஸ்பி போய் ஐயாண்ணா, இவனை வேற எதுக்கு அதை மாற்றி நான் ஊரை கெடுத்து போடுவான்ட்டார், இவன் ஊருக்குள்ளே வச்சிருக்கிறாதான் இங்கே இவன் தப்பு அனுப்பிடுவான், பார்க்குறாரு பாருங்க, கேட்டு திறந்து இல்லை, கார் கடந்து போகுது, போக விடல, கார் நிறுத்தினார், இறங்கினார், அந்த கேட் கீப்பருக்கு வேத்து, வாண்ணே நீ பண்ணதான் சரி, ஜனாதிபதியாக வந்தால் நீ திறக்கப்படாதுன்னு, இந்த இடத்துக்கு நீ தான், இந்த இடத்துக்கு நீ தான் எஜமான், நான் இல்லைன்னு, நான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கலாம், ஆனால் இந்த கேட்டுக்கு யார் எல்லாம், நீ தான் முதலமைச்சர், பிரதம மந்திரி, ஜனாதிபதி, நான் வரட்டுமா, பயப்படாத, கேட்ட உடைச்சிருவானே. இது வெளியன்னா வேற, இது பொதிய ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும், இது அரசினர், அது வேற சிரமமாக என்ன போயிட்டா, அங்கே தாங்க சேர்மாதேவியில் தான் ஒரு ரயில்வே கேட்டில் நிற்கிறாரு, இந்த ஒரு பய மாடு மேய்ச்சிட்ருக்கிறான், அவனை கூப்பிட்றாரு, என்ன மாடு மேய்க்கிற பள்ளிக்கூடம் போலையா, அவருக்கு இவனை அவனுக்கு இவரை தெரியாது, சினிமாவில் நடித்தா முதலமைச்சராக இருக்கிறாரு, அவனுக்கு அடையாளம் தெரியாது, அதனால் அவன் என்ன பண்ணான், ஏ பள்ளிக்கூடத்து போனால் யாரையா கஞ்சி ஊற்றுவான்றாங்கிறேன், அப்போ ஒரு அதிகாரி அந்த பையன் போய், ஏய் என்ன இவர், ஏ நிறுத்துன்னு, அவனுக்கு என்ன தெரியுமா, என்ன நீ அவன்கிட்ட கோவப்படுறேன், அவனுக்கு அவன் நாட்டு முதலமைச்சரே தெரியலன்னா அவன் எவ்வளவு கேவலமான நிலைமையில் வாழ்ந்துட்டு இருக்கா, அதுக்கு நம்மளாடா பொறுப்பு, நீ அவன்கிட்ட எப்படா கோவப்படலாம், கேட்டார் கஞ்சி ஊத்துனா பள்ளிக்கூடம் போவியா, அவன் ஏறாருங்க பார்த்தான், அவரை கஞ்சி நீங்க ஊத்துறீங்க போயான்ட்டான், அவனுக்கு தெரியாது, சிரிக்கிறாரு. நேர சென்னைக்கு வந்த உடனே என்டி சுந்தரவடிவேலு கூப்பிட்டு, இந்தாப்பா சோறு இல்லாமல் பல பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்கிறான், ஒரு நேரம் சோறு போட்டு அவனை பள்ளிக்கூடத்துக்கு வர வைக்கணும், ஏழை விட்டு பிள்ளைய, அதுக்கு ஏதாவது திட்டம் கூடங்கிறார், ரெண்டு நாளுக்கு மதிய உணவு திட்டம் யார் என்டிஎஸ் கொடுக்குறார், புரியுதா, எப்படி ஆகவர், சின்ன சின்ன விஷயங்கள் நான் பார்த்துக்கேன், ரொம்ப நகைச்சுவை உணர்வு உண்டவர்,
திருப்பூருக்கு போயிருக்கார், இப்பவும் இருக்கார் சத்தார். என்ன ரகு, சத்தார்னு ஒரு புகைப்படம் நம்பர், ரொம்ப வயசாகிட்டு இருக்கிறாரு. அவர் இஸ்லாமிய நல்ல கருப்பாக இருப்பார், கருப்புனா சரியான கருப்பு. பெரிய ஒரு பேசிட்டுக்கார், அவர் 10 இடத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறார். யார் சத்தார், இவர் திடீர்னு நிறுத்திட்டார் பேச்சை நிறுத்திட்டு. இப்போ எதுக்கு என்ன இவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிற, ஒன்றையும் என்னையும் எவனாவது பார்க்க போகிறான்னாங்கிறாரு. அவரும் கருப்பு இவரும் கருப்பா, என்னது போட்டு இவ்வளோ சிரமம், 10,000 பேர் சிரிக்கலாம் திருப்பூர் மக்கள் பாருங்க, அவர் எவ்வளோ சாதனம் நிறுத்தினேன் 10 எடுக்கிறாங்க. அந்த நகைச்சுவை உணர்வு. அது மாதிரி அலைவோசை பத்திரிகை பத்திரிகை அவர்கிட்ட ஒரு சிறப்புங்க, தினசரி பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கிறார், பத்திரிகையாளரோட கலந்து பேசியிருக்கிறார், பல உண்மைகளை பத்திரிகையாளர்கிட்ட சொல்வாராம், மறைக்க மாட்டார், எல்லாம் சொல்லிட்டு அந்த அந்த அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த நேர்மையான தொடர்பை பாருங்க. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் சொல்வாரா, எப்பா எதுவும் பத்திரிகையில் போட்டுறாங்கன்னு பாரு, ஒருத்தரும் போட மாட்டாங்க இந்த கட்டுப்பாடு. ஐயா அந்த செய்தி வேணாமே, நான் சொல்கிறேன் அப்போ போடு. அப்போ ஒரு தடவை எல்லா நிறுவனங்களும் போன இந்த அலைவாசி நிறுவனம் என்ன பண்ணியிருக்காரு, அவசரமாக நாற்காலி எடுத்து ஒரு பக்கத்தில் உட்காரணும், நாற்காலி எடுத்து இருந்த ஒரு டேபிளில் தட்டி தடுமாறி கிடுமாறி விழுந்த உடனே ஒரு சிரிச்சு கேட்டுக்காரு, என்ன அலை ரொம்ப வேகமாக அடிச்சிருச்சான்னா அலை. அப்புறம் இன்னொரு நிறுவனம் சொல்லியிருக்காரு, ஐயா கள்ளு கடையெல்லாம் திறந்துடலான், எதுக்கு என்ன உணவு பற்றாக்குறை தீர்ந்துடும் இருக்கார். அது எப்படி தீரும்னே இருக்கார், கள்ளு குடிச்சிட்டானா பசிக்காதுன்னு இருக்கிறார், அது உனக்கு எப்படி தெரியும்னே இருக்கார், அது உனக்கு எப்படி சொல்லு. என்ன ஒரு அற்புதமான தலைவர், நேர்மை நாணயம் ஒழுக்கம்லாம் அவருக்கு பெறப்போறவன். ஒரு தலைவன் என்பவன் தன்னோடு இருப்பவன் பாராட்டப்படுகிற பொழுது தாயைப் போல அதை கண்டு மகிழ வேண்டும். இந்த பொழுது இப்படி யுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய்னு வள்ளுவ பேராசான் சொன்னானே, அவர் இதே மதுரையில் தான் பேசும்போது சொல்லியிருக்கிறார், இந்த என்னையே பாராட்டாதாங்க, என்ன இந்த கக்கனை பாராட்டுங்க, ஏழை தாழ்த்தப்பட்டவன் பொண்டாட்டி பிள்ளையோட நேர்மையா இருக்கான், எனக்கு தான் பொண்டாட்டி பிள்ளை கிடையாது, இருந்தா எவனாவது தப்பு பண்ணி தொலைச்சிருப்பான், பொண்டாட்டி பிள்ளையோட நேர்மையா இருக்கிறான் அவனை பாராட்டு. அவருக்கு என்ன ஒரு உணர்வு இருந்தா, முத முதல்ல இந்து அறநிலையத்துறை அமைச்சரா பரமேஸ்வரன் ஒரு தாழ்த்தப்பட்டவரை போட்டார். ஏன் தெரியுமா, வைத்தியநாதையர் மதுரையில் வைத்தியநாதையர் தானே கூட்டு போனார் கோயிலுக்குள்ள முதமல்ல தாழ்த்தப்பட்டவர்கள், அதுக்கு தேவர் முழு பாதுகாப்பு கொடுத்தார்ல வைத்தியநாதையருக்கு, பிரச்சனை வரும்னு முத்துராமலிங்க தேவர் தான், நான் ஆள் தரேன் நீ கவலைப்படாத கூட்டு போன்னு சொன்னார் கேட்டிங்களா. அந்த அந்த இந்த மதுரையில் தான் அது நடந்தது. இவர் மனசுக்குள்ள காமராஜர் மனசுக்குள்ள என்ன நினைப்பு, இவங்களை விடுறதுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணாங்கல்ல, ஒரு அரிஜனையே மந்திரி ஆகிட்டா அவன் எல்லா கோயிலும் வரவேற்று தானே தீரணும். பரமேஸ்வரன் அவர் நேர்மையாக இருந்தது தாருங்க, காமராஜரை பற்றியே சொல்ல வேண்டாம், அவர்கிட்ட அமைச்சர்களாக இருந்தவங்களை சொன்னாலே போதும் அவர் நேர்மை தெரியும். கக்கன் இந்த ராஜாஜி அரசினர் மருத்துவமனையில் பொது மக்களோடு தானே படுத்து கிடந்தார் நோயாளியா, 1963 என் தலைவர் காமராஜர் சொன்னார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் தானே கக்கனுக்கு எல்லா வசதியும் பண்ணார். 63 எம்ஜிஆர் என்ன சொன்னார், என் தலைவர் காமராஜர்னார், காமராஜர் பிறந்த நாளில் வேணாம் அது பெரிய சர்ச்சை, 63 சொன்னார் எம்ஜிஆர். அதனால தான் எம்ஜிஆர் எவரை தன் தலைவனாக தன் மனதில் நினைத்திருந்தாரோ அந்த தலைவன் கொண்டு வந்த மதிய உணவை சத்துணவாக மாற்றினார் எம்ஜிஆர், அதை மனசிலே வச்சிருந்தது காமராஜ் மேல இருந்த பற்று. என்ன தலைவர் தோத்து போயிட்டார் 67 பார்க்க போறவன் ஆள்றான், அவர் சிரிச்சிருக்காரு, என்னையா தோத்துட்டீங்கன்னு, இதுக்கு தானே ஜனநாயகம் கொண்டு வந்தோம், இதுக்கு தானே சுதந்திரம் வாங்கினோம், நம்ம தேர்தல் நேர்மையாக நடத்திருக்கோங்கிறது நான் தோத்தலே தெரியுதா இல்லையா, உடுறா போ தோத்துட்டோம், ஐயா வெடி போடுறாங்க ஏங்கிறான் ஒருத்தம்பு, ஏன்னா காமராஜர் வீட்டுனாலே வெடி போடுறாங்க, உள்ளே போய் சொல்கிறான் சிரிக்கிறாரு, போன தடவை நீ போட்ட இல்லை இப்போ அதையும் போடுறான். நான் முதல்ல சொன்னேன் மனுஷனாக இருந்தால் தான் இதெல்லாம் சொல்ல முடியும், ஏன்னா நீங்கள் மனுஷங்களை பூரா மனுஷங்களாக நினச்சிடக்கூடாது, நீ எது நினைக்கலாமா அப்படி கூடவே கூடாது இல்லையா. ஒரு சாமியார் இருந்து இப்படி தான் வடலூரில் போகிறவனையெல்லாம் அந்த நரி போதுன்னு இருக்கான் ஒரு ஆளை, இது புலி இது சிங்கம்னு, வள்ளலார் போகும்போது அந்த ஒரு மனுஷன் போகிறான்ருக்கான், அது வள்ளலார் போகும்போது அந்த ஒரு மனுஷன், உடம்பால் மனுஷன் பார்த்துடக்கூடாது உள்ளத்தால் எப்படி ஆழவர். பத்திரிகையாளர்கிட்ட இருக்க தொடர்பு பெருசு இல்லை, பெரம்பலூருக்கு வராருங்க, ஒரு புகைப்பட நிருபர் கூட்டத்துக்கு வந்து புகைப்படம் எடுத்துட்டுருக்கிறாரு, இவருக்கு என்ன நினைவு பாருங்க, பேசிட்டு பேச போனவர் பக்கத்தில் கூட்டு அந்த ஃபோட்டோகிராஃபர் சுந்தரம் இருக்கான் கூட்டுவா மேடைகிட்டு, சுந்தரத்துக்கு என்ன பையன் நம்ம ஏதோ தப்புன்ட்டோம் போல அதிகமாக ஃபோட்டோ எடுத்தா சத்தம் போடுறாரு, எதுக்கு புறாஞ்சல்னு வந்தா என்ன கையில் காயம்னு ரத்தம் அடிஞ்சுக்கிட்டு போனேன் ஏமா ஃபோட்டோ எடுக்க சொன்னான்னு சுந்தரம் அழுறான், யா பார்த்தேன்னு நான் இங்கேருந்து பார்க்குறேன் ரத்தம் அடிது என்னடா ஆச்சே, இல்லை வரும்போது ஒரு கம்பல் கம்பல் அடித்தா கேமரா வச்சுட்டு போக வேண்டியதானே, நான் இப்போ என்னை எடுத்து ஃபோட்டோ எடுத்தால் முக்கியம் தான், இவனை முதல்ல கொண்டு ஆஸ்பத்திரியில் சரி
கூட வர்ற பத்திரிகைக்காரங்க போலீஸ்காரங்க அத்தனை பேர் சாப்பிட்டப்பறம் தான் அவர் சாப்பிடுவார். அது காரணம் சொன்னார், நான் சாப்பிட்டேன்னா அவ்வளோ பேரையும் விட்டுருவான்னு, விட்டுருவான் தெரியும்ல அப்படின்ற. சேலத்துக்கு போகிறார், சேலம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் பண்ணுறார், பல மில் முதலாளிகள் அங்கெல்லாம் சாப்பாடு நடக்குது. வரும்போதே சொல்கிறாரு, பூரா அறக்கண்ணப்பனாக இருக்கானேங்கிறேன். இங்கே அவர் ஒரு பெரிய பிராணம் படிக்கல, அது படிக்கலாம் அவர் சொல்லுவாங்க, அவர் எப்படி படிச்சிருக்காரு, அறக்கண்ணப்பனாக இருக்கானேன்ட்டார். மாவட்ட தலைவருக்கு புரியல, உடனே சிரிச்சுக்கிட்டே கூட வந்த பையன்ட்டு சொல்லியிருக்காரு, அவன் வைஷ்ணவன் அவனுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த சைவ வைஷ்ணவ வேறுபாடெலாம் அவர் தெரிஞ்சிருப்பார், வைஷ்ணவன் அவனுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ இவர் என்ன என்னன்னு கேட்டுக்காரு, ஒன்றும் இல்லப்பா, கண்ணப்பன் சாப்பாடு வச்சான் சிவபெருமானுக்கு, அவனுக்கு எது பிடிக்குமோ அதான் வச்சானுடைய, சிவபெருமான் சாப்பிடுவாருன்னு நினச்சி வைக்கல. அது மாதிரி எனக்கு சாப்பாடு போடுற பயப்படுறோம், அவனுக்கு பிடிச்சதாண்டா எனக்கு வச்சுக்கிட்டு இருக்கான், ஒருவேளாவது எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கல. அதில் ஒரு செய்தி, அதில் இன்னொரு செய்தி என்ன வச்சுருக்கா தெரியுமா, கண்ணப்பன் வச்சான் பாரு, வச்சவன் சிவபெருமான்ட்ட எதுவுமே எதிர்பார்க்கல, இந்த பயபுரம் எதிர்பார்ப்பில் எனக்கு சாப்பாடு வைக்கிறான்டா தான் அறக்கண்ணப்பேன்னு சொன்னேன். தொண்ட மண்டலத்துக்கு போயிருக்கார், சீனிவாச படையாச்சு கூட போயிருக்காரு. எப்பா இதெல்லாம் பெரிய ஞானிகள் பிறந்த இடம் இருக்கார், இவருக்கு ஞானினா யாருமே தெரியல, யாருக்கு மாவட்டத்துக்கு யாருன்னு இருக்காரு. கீழே இறங்கும்போது அடுத்த மாவட்டத்துக்கு ஒரு நுழையும் போது, ஏண்டா நாவுக்கரசர் பிறந்திருக்காரு அப்பர் உனக்கு தெரியலையா, கிருக்கா கிருக்காண்டு நிறைய படிப்பார். என்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கல, பள்ளிக்கூடத்தில் படித்தா கெட்டு போகணும்னு அவருக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்கான். நம்ம என்ன பண்ண முடியும், என்ன மணி, இப்போ நான் அப்படி தானே தப்பித்தேன், நான் படிக்கலைல்ல தப்பிச்சேன்ல, அதனால தான் நான் காமராஜன் உண்மையான தொண்டர். பள்ளிக்கூடத்தில் கெடுத்து போடுவாங்கன்னு நமக்கு தெரியும், அவருக்கு அது ஓடி வெளியே. என்ன வெறும் பள்ளி படிப்பு தானே சொல்லி கொடுப்பீங்க, மனிதனாக வாழ்வதற்கான படிப்பை சொல்லித்தல, அவர் வெளியிலலாம் படிச்சுருக்காரு. அதை எத்தனை தெளிவாக, ஒவ்வொரு ஒரு திண்டுக்கல்லுக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு மில்லுக்கு அனுமதி கொடுக்குறாரு, நிருபர்கள் போய் கேட்குறாங்க, என்னங்க அவ்வளோ உள்ளே தள்ளி அனுமதி கொடுக்குறீங்க, ஒன்றும் இல்லைப்பா அது ஒரு 60 கிராமம் தாண்டி அந்த மில்லு துவக்குறான், அவனை என்ன பண்ணிட்டோம், திண்டுக்கல்லேருந்து அவனே கரண்ட் எடுத்துக்கிட சொல்லிட்டோம், அதனால் அவன் திண்டுக்கல்லேருந்து போஸ்ட் கேஸ்லாம் நட்டு கரண்ட் எடுத்துக்குவான், அப்புறம் அந்த போஸ்ட்லேருந்து நாங்கள் அந்த 60 கிராமத்துக்கும் கரண்ட் கொடுத்துருவோம்ட்டார். ஓ அறி, சென்னையில் ஒரு பேருந்து ஓட்டுநர் ஒரு மாணவனை அடிச்சுட்டார், பெரிய தகராறு, மாணவர்கள் ஊர்வலம், கோட்டைக்கு வந்தாச்சு ஒரு முதலமைச்சர், அந்த கண்டக்டர் உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்கிறான், கீழே வந்தார், என்னப்பா அப்படியா, இந்தா அவன் எந்த ரூட், அவனை டிஸ்மிஸ் பண்ணு, மாணவர்கள் காமராஜர் வாழ்க வாழ்கன்னு போயிட்டான். இவர் போயிட்டார், அறைய போய் 1.5 மணி நேரம் கழிச்சு அந்த கண்டக்டர் வந்து நிற்கிறான், என்னப்பா எந்த ஊர், செங்கல்பட்டு, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கய்யா, நான் ஒருத்தன் தான், கிறுக்கு பிள்ளையாக இருக்கிறியே, பள்ளிக்கூடத்து பிள்ளையிட்ட சண்டை போடலாமா, என்னையா ஐயான், அவன் ஒன்று ஐயா என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்களாமேன்னு, அப்படி சொன்னா தான் அவன் போவான்னு, இது டிஸ்மிஸ்லாம் பண்ணல, செங்கல்பட்டில் இருக்கா கொஞ்ச நாள் இங்கே வேணாம், அவனை பார்த்துருவான். ஒரு பிரச்சனையை தீர்த்துட்டார் பார்த்தீங்களா, படிப்பு வேற அறிவு வேற. கல்வி வந்து தெளிவு தரலாம், அறிவு தராது, அறிவு பிறப்பில் வரணும், அது அவருக்கு பிறப்பில் வந்தது, அதனால் அவர் சொல்லிக்க மாட்டார் அதெல்லாம். என்னை படிக்காதவன் படிக்காதவன் சொல்கிறாங்களான்னு, நான் எங்கேயாவது படித்தேன்னு எவன்டையாவது சொன்னேன் நான் கேட்டார், நான் சொல்லவே இல்லை, ஏன்டா சொல்கிறான், திருநெல்வேலியில் என்ன அதெல்லாம், இந்த தாமிரபரணி ஆறு எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு எனக்கு தெரியும்னே, அது எந்த ஊர் வழியெல்லாம் ஓடி வருதுன்னு எனக்கு தெரியும்னே, அதில் எத்தனை இடத்துல அணை கட்டியிருக்காமனு எனக்கு தெரியும்னே, அந்த அணை எந்த வருஷம் கட்டினா, எந்த இன்ஜினியர் கட்டினா, அதுக்கு என்ன செலவாச்சுன்னு எனக்கு தெரியும்னே, இந்த தாமிரபரணி எத்தனை குளங்களுக்கு பாசனத்துக்கு போகுதுன்னு எனக்கு தெரியும்னே, இது எத்தனை இடத்துல வாய்க்கால போகுதுன்னு எனக்கு தெரியும்னே, அந்த குளங்களில் எங்கெங்கே பாசம் நடக்குன்னு தெரியும்னே, அங்கே என்னென்ன விளைச்சல் விளையுதுன்னு எனக்கு தெரியும்னே, இதுக்கு தீர்வு என்னன்னு தெரியும்னே, இந்த ஆற்றுக்கு குறுக்கே எத்தனை ஊரில் பாலம், சின்ன பாலம் பெரிய பாலம் கட்டியிருக்கான்னு தெரியும்னே, அதை எவன் கட்டினான்னு தெரியும்னே, எந்த வருஷம்னு தெரியும்னே, என்ன கெடுத எனக்கு பூகோளம் தெரியாதுன்னு. அப்பா நான் தான் மிரண்டிருக்கேன் அவரை பார்த்து, பெத்த தாய் போய் பார்த்தான் நான் அந்த தலைவன், எப்பவுமோ போனால் போயிருக்கார், ஊர்லேருந்து பிள்ளைகள் ஒரு தண்ணி குழாய் வச்சு கொடுத்துருக்கான், பெருசு வெளியில் வந்து தண்ணி எடுத்துக்கேன், இந்த ஆள் போன ஒரு அம்மா பார்க்கல, இது என்னதுங்கிறார், குழாய்ப்பா எதுக்கு, பிள்ளைய வச்சு கொடுத்தாங்க, அப்படியா, ஏன் வெளியே போய் தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு, 300 ரூபாய்க்கு அவனுக்கு குழாய் வச்சு கொடுத்து அங்கே 30,000 ரூபாய்க்கு திருட்டுத்தனம் பண்ண வருவான்னு, குழாயை முதல்ல கலத்து, தான் வீட்டை விட்டு போகிறதுனால குழாயை கலத்திட்டு போனார்,
முடியுமா? ஜீவா எப்படி விடா ஜீவா சிராவையில் ஜீவா ஒரு ஆசிரமம் வச்சிருக்கிறாரு. மகாத்மா காந்தி எடியிலங்க போறாரு. காந்தியடியில் என்ன நினைக்கிறாரு? ஆசிரமம் வச்சிருக்காருன்னா பணக்காரனா இருக்கும் நினைச்சிட்டு உனக்கு எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு கேட்கிறாரு ஜீவாட்ட. ஜீவானந்தம் பதில் சொல்றாரு, இந்தியா தான் என் சொத்துன்னாரு. காந்தியடிகள் சொன்னார், இல்லப்பா நீ தான் இந்தியாவின் சொத்துன்னாரு. தலைவன்கள்லாம் எவ்வளவு நேர்மையா அன்பா இருந்திருக்கானுங்க பாருங்க. இந்த ஜீவா தாம்பரத்தில் இருக்காரு, எங்க குடிசையில். காமராஜர் அங்க வர்றாரு, முதலமைச்சர் காரை நிறுத்திட்டு, ஏப்பா ஜீவா இங்கேயே தான், இங்கே தானே எங்கேயோ இருக்கிறான்னு சொன்னாங்க. எங்கே இருக்கிறான்? இறங்கி வேட்டியை முடிச்சு கட்டி சாக்கடையெல்லாம் தாண்டி பார்க்க போகிறேன். என்ன ஜீவா, நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, மருந்து வாங்க பணம் இல்லை. அவன் மனைவிட்ட சொல்லியிருக்காரு, நான் உனக்கு ஒரு வேலை கொடுப்பேன், இல்லை மருந்து வாங்க பணம் கொடுப்பேன், இந்த சண்டாள பைய வேணாம்பானே, வாங்க மாட்டானே. ஏ உனக்கு உனக்கு ஒரு வீடு தரண்டா ஜீவாங்கிறார். அவர் சொல்லார், எனக்கு வீடு வேணாம் காமராஜ், இந்த இந்த நிலம் பூரா இங்கே இருக்கிற ஏழைகள் இருக்கான்ல இவங்களுக்கு பட்டா போட்டு கொடுங்குறாரு. அவர் ஒரு சின்ன பிரச்சனை, அங்கே இருக்கிற காங்கிரஸ்கார் குறைஞ்ச நிலம் போதுங்கிறார், ஜீவா அதிகம் வேணுங்கிறாரு. இது முதலமைச்சர் அங்கே வர்றாரு, அந்த காங்கிரஸ்கார் வீட்டுக்கு போகும்போது ஜீவா வரட்டும்னு கூப்பிட்டு விடாரு. ஜீவா வந்து உட்கார்றாரு. ஜீவா என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் கோபத்தில், காமராஜ் இந்த காங்கிரஸ்காரன் சட்ட பாக்கெட்டில் இருக்கான்னு போய் உட்கார்ந்த உடனே அந்த காங்கிரஸ்காரர் என்ன பண்ணியிருக்காரு, ஐயா நீங்கள் என் சட்ட பாக்கெட்டில் இருக்கேன்னு ஜீவா சொல்ல, ஜீவா தானடா சொல்கிறாப்பில்ல, ஜீவா தோற அவர் யாரா நம்மளை சொல்ல முடியும், அவன் எவ்வளோ பெரிய ஆள் சொல்லட்டும் சொல்ல. ஒரு சிரிச்சா சொன்னா, ஜீவா நீ இப்போ என் கட்சியில் இல்லை, நான் இப்போ அவன் பாக்கெட்டில் தானே இருப்பேன், நான் உன் பாக்கெட்டில் இருக்கேன்னு தாண்டா நினைக்கிறேன், நீ என் கூட இல்லையே நாரான். என்ன அடுத்த முறை தாம்பரம் போகிறாரு, அவ்வை தொடக்கப்பள்ளியை துவங்கி வைக்கிறார் காமராஜ். மனசை பாருங்க, நிறுத்துறாரு, ஜீவா இருக்கானா பாரு, இறங்கி போகிறார். ஜீவா இந்த அவ்வை தொடக்கப்பள்ளியை திறந்து வைக்க போகிற வரியாங்கிறார். அப்போ ஜீவா சொல்கிறாரு, அதுக்கு அடிக்கல் நாட்டினதே நான் 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 தாங்கிறார். ஒருத்தனை என்கிட்ட சொல்லியே வா, நீ போ காமராஜ், நான் வர்றேன் கொஞ்ச நேரத்தில். ஏண்டா நீ போய நான் வரேங்கிறார். அரை மணி நேரம் கழித்து ஜீவா போகிறாரு, ஏண்டா அப்போவே என் கூட காரில் வந்திருக்கலாம்ல, இல்லைடா ஒரு வேட்டி தான் இருந்ததுடா, துவைச்சி காயை போட்டிருந்தேன், உடுத்திட்டு வர்றதுக்காக தாண்டா. தேசபக்தன் ஒன்று தெரியுமா, அதான் காமராஜ். ஜீவாவுக்கு தெரிஞ்சால் ஒத்துக்கிட மாட்டான், ஜீவாவுக்கு தெரியாமலேயே ஜீவா மனைவிக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டார், அவன் கஷ்டப்படக்கூடாது. கடைசி நிகழ்ச்சியில் ஜீவா சொல்கிறாரு, இந்த காமராஜ் பரங்கி மலை பக்கத்தில் குண்டக்குடி அடிகளார் இடம் தரங்கிறாருப்பா, இந்த தியாகிகளுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு நகரம் கட்டிடலான்னு பார்க்குறேன், அதுக்கு நீ உதவி பண்ணுமேங்கிற, தாராளமாக பண்ணிடுவோம் சாமி தரங்கிறாரா பண்ணிடுவோங்கிறார். இவர் ரெண்டாம் நாள் ஜீவா மரணப்படுக்க, முதல் வார்த்தை சொல்லியிருக்கிறார் மனைவிக்கு ஃபோன் பண்ணியிருக்கார், ரெண்டாவது வார்த்தை காமராஜுக்கு தகவல் சொல்லியிருந்திருக்கார். எப்படி தலைவனுங்க நினைச்சா, நமக்கு காமராஜெல்லாம் நினைச்சா சில நேரம் காமராஜரை பற்றி நான் பேசிய ஒல்லிநாடாவை கேட்டுட்டு திருநெல்வேலியில் சில மாணவர்கள் கேட்குறா, இப்படி ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட மந்திரி இருந்தார் தெரியுமா, ராமையா இறந்து போனாரியா சென்னையில், சொந்த ஊர் புதுக்கோட்டைக்கு அவர் சடலத்தை கொண்டு வர காருக்கு வாடகை கொடுக்க அவர் குடும்பத்திட்ட பணம் இல்லை, மந்திரியாக இருந்தவர். உங்களுக்கு நினைவு இருக்கிறதா, மீனவர் குலத்து பெண் கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க லூர்தம்மாள் சீமன், இப்போ 8 மாதத்துக்கு முன்னால் அநாத நிலையத்தில் இறந்து போனாங்க காமராஜர் மந்திரியாக இருந்தவங்க. இதிலிருந்தே காமராஜர் இவ்வளவு நேர்மையாக இருந்திருப்பார் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? அவர் அமைச்சர்கள் எப்படி இருந்திருக்கிறார், இதை வச்சு அவரை பார்க்கணும். நல்ல சனாவ சக்கரமன்றார் யார் விடுங்க, அவர் காங்கேயம் பண்ணையார், அவர் பூவராகம பிறப்பாலய பெரிய பணக்காரர் பிள்ளை, சிஎஸ் ஒரு பெரிய குடும்பத்து பிள்ளை, அது வேறாம். இவன் பூரா ஏழை. விருதுநகரில் ஒரு கொலை, பேருந்து நிலையம், காவல்துறை பொறுப்பு கக்கன்கிட்ட, பெரியவர் இரவு கூப்பிட்றாரு, யார் கக்கனை, இந்த விருதுநகரில் கொலை நடந்தது எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சா கக்கன், பண்ணியாச்சியா, ஒரு பேரை சொல்லி கேட்குறாரு, அவனாங்கிறார். யார் அது? காமராஜருடைய மருமகன், தங்கச்சி மகன். என்னன்னு அந்த கொலை உண்டு கீழே விழுந்தவன் மரண வாக்குமூலத்தில் இவன் பேரையும் சொல்லியிருக்காங்கல்ல, ஏன் கைது பண்ணலங்கிறார். யோசிக்கிறார் கக்கன், நம்ம மருமகன் அதெல்லாம் தப்பு இல்லையா, நான் அப்போ கைது பண்ண சொல்ல, இல்லை இல்லை நான் அப்போவே கைது பண்ண சொல்லிட்டேன், அவனை கைது பண்ணிட்டாங்க, இனிமேல் இப்படி தப்பு பண்ணாதீங்க. யார் மருமகன்? அதை விட சிறப்பாக அந்த மருமகனை கூட்டு ஒரு பெரிய பேருந்து உரிமையாளர் அங்கே போயிட்டார், ஒரு 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 வழித்தடத்தை வாங்குறதுக்கு. காமராஜ் அந்த வழித்தடத்தை வேற யாருக்கும் கொடுத்துட்டார், கொடுத்து ஒரு வாரம் கழிச்சு அந்த பேருந்து உரிமையாளர் கூட்டு சொல்கிறாரு, ஏ அங்கே நீ தான் பஸ் ஓட்ட முடியும்னு எனக்கு தெரியும்னே, ஆனால் நீ அவனை கூட்டு வந்த பார்த்தியா, அதுக்கு தான் நான் அவனை கொடுக்கல, நீ எங்கேயோ தப்பு பண்ண பார்க்குறிய, நீயும் கெட்டு அவனையும் கெடுக்க பார்த்தேன், அது கொடுக்குற. இப்போ நாமே சென்னைக்கு பார்க்க போனோம் எங்களை, இப்போ கோவிந்தராஜன்லாம் இருக்கார் பார்க்க போனோம், என்ன பண்ணுவோம், போய் எங்கே வந்தேன் பார் பார்க்க வந்தேன் பார்த்தாச்சுலாம் போன்றுவார் பார்த்தாச்சுல்ல, அப்போ
அந்த தங்கச்சி வழி பேரன் வருவே போய் மெடிக்கல் சீட் கேட்டிருக்கான். மார்க் வாங்கியிருக்கியா? மார்க் வாங்கியிருக்கியான்னு மார்க் வாங்கினா இன்டர்வியூ ஒன்று சீட் கிடைக்கும் போ. விளாத்திக்குளம் சுப்பா ரெட்டியார் அவங்க அவங்க அப்பா வந்து பெரிய தியாகி, இவர் அவர் ஒன்று, அவர் பேரன் கஷ்டப்படுத்தினா என் கூட வா காமராஜ், அவர் வரவே மாட்டேங்கிறார், கூட்டு போயிட்டான். அது தியாகி எப்படியாளா, இவர் கூட நண்பர்னா எப்படி இருப்பார், அவரும் இவர்கிட்ட ஒரு மணி நேரம் பேசியிருக்காரு, பேரனை பற்றியே சொல்லலை, வருத்தமாக காமராஜின் இருக்காரு. காமராஜ் கேட்டுக்காரு, ரெட்டியார் எதுக்கு வந்த, என்ன பேரை வெளியே நிற்கிறானாங்கிறாரு சிரிச்சுக்கிட்டு. என்ன சீட்டு கேட்டானா? ஆமாம். என்ன சொன்னேன்? மாட்டேன்னு சொன்னேன்டா, வம்புடுத்தி கூட்டு வந்துட்டான், வருத்தமாட்டார் அவர். வெளியே வந்தால் பேரன் சொன்ன, நீ பேசினே இல்லை அவர்கிட்ட, அவன் டெங்கடா பேச, எல்லாம் அயோகித்தன தப்பு, நீ என்னை கூட்டு வந்தே தப்புங்கிறார் கிழவன். நீங்களாம் என்னையும் ஆளுங்கிறான். தஞ்சாவூரில் கும்பகோணத்தில் ஒரு தேவர் காமராஜுக்கு ரொம்ப உண்மையானவர். நேரம் வந்தால் காமராஜ் வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கேன் வந்துட்டாங்கிறார். ஏ, கல்யாணம் விட்டு வரதுக்கு தான் நான் முதலமைச்சராக இருக்கு, நான் போடான்ட்டார். அவருக்கு ரொம்ப வருத்தம். ஏ, என்னடா அப்படி சொல்ல, போடா முதலமைச்சர்னா கல்யாணம் விட்டு வருதா போன்ட்டார். ஆனால் கல்யாணத்து அன்னைக்கு காலையில் முதலமைச்சர் கார் அவர் வீட்டு வாசல் நிற்கி, அவர் வெளியே ஓடி வந்து ஒரு பார்த்து, டே வரமாட்டேன்னு சொன்னேன், என்னடான் உடனே சொல்கிறாரு, டே நான் வரேன்னு சொன்னேன்னா கடன் வாங்கி பெரிய மண்டபம் பார்ப்பேன், கடன் வாங்கி செலவு பண்ணுவேன், உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் உனக்கு நண்பனாக இருக்கிறேன், வந்துட்டேல வா சோறு போடு. சோறு போடுங்கிறதோட நிறுத்தலை, எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்கள், பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணுங்கிறாரு, எல்லாம் கல்யாணங்களை நான் பண்ணணும்டா, நான் பண்ணக்கூடாடா, திருக்கா வாடா, என்னை கூப்பிடாடா. மனுஷன் அதான் முதலே சொன்னேன், கல்யாணம் பண்ணலைங்கிற நினைவு ஒரே ஒரு முறை தான் அவருக்கு வந்தது, அடிபட்டு கிடந்தார்ல, அப்போ தான் சொன்னார், வீட்டில் பொம்பளை பிள்ளைகள் இருந்தால் மஞ்சள் பற்றி மஞ்சள் பற்றி அரைச்சி போட்டு காயப்படுத்திட்டுப்பா, அவங்க டாக்டர்கள் அறுத்து கட்டிட்டான்ட்டார். டாக்டர்கள் எப்படியா, தப்பாக ஒரு வரி வருமா வாயிலிருந்து, தப்பான செய்தி ஏதாவது சொல்வாரா? அம்பாசமுத்திரத்துக்கு வந்திருக்கிறார், அரிஜனங்கள் போய் வணங்குறாங்க, என்னப்பா அப்படிங்கிறாரு, எங்களுக்கு ரோடு வேணுங்க. அப்படியா அப்படியா, இந்த ரோடு போடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு இன்ஜினியர் இருப்பான், அவனை கூப்பிடுங்கிறாரு. எது கிண்டலை பார்த்தீங்களா, அந்த இன்ஜினியர் வந்துட்டார். இந்த அவன் ஏதோ ரோடு கேட்குறான், உடனே அந்த இன்ஜினியர் சொன்னார், இல்லைங்க நம்ம போட முடியாது, நீ சொல்வேன்னு சொன்ன அவங்கள்ட்ட, போட முடியாதுன்னு பார்த்தியா சொல்லிட்டான் பார்த்தியா அப்படிங்கிறாரு. எல்லாரும் சிரிக்கிறானுங்க, என்னடா அவர் சொன்னார், ஏ இன்னும் ரோடு போடுறதுக்கு தாண்டா வச்சிருக்குது, வந்த உடனே வந்தானே முடியாது ஏன் சொல்கிறேன், இல்லையா அது பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடம், நம்ம போட முடியாது, அவ்வளோதானே. ஆமாம், இந்த பஞ்சாயத்தில் ஒரு திருமலை தேவர் நிற்பார், திருமலைங்க வா அஜெண்டா வீடு, இந்த இந்த இடத்த என்ன பண்ணு, மாவட்ட நிர்வாகத்துக்கு அரசாங்கத்துக்கு மாற்றி கொடு, அங்கேயே எழுதி அவ்வளோ வேட்டி கேள்வித்து வாங்கி, அங்கேயே தாசில்தார் சீலை போட்டு கலெக்டரை கூப்பிட்டு நீ கேள்வித்து போடு, ஆறு மாதம் கழித்து நான் வருவேன், ரோடு இருக்கணும் முடியு. சென்னையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு எதிராக குறுக்க நடக்கடக்க மக்கள் சங்கடப்படுறாங்கன்னு ஒன்று கீழே சப்வே போடணும்னு கூட்டுக்கு, அது மத்திய அரசாங்கத்து அதிகாரி வந்தால் தான் போட முடியும்ட்டான், ஒரு மத்திய அரசாங்கத்து அதிகாரியை பேசி வர வச்சாச்சு. அந்த ஆள் வந்து ரெண்டு மணி நேரம் அதுக்கு ஒரு விவாதம்லாம் நடத்தி டீ காப்பிலாம் குடிச்சு கிடைச்சலன்னு சொல்லிக்கான், போட முடியாதுன்னு இருக்கான். இவர் என்ன பண்ணிக்காரு, எந்திரிச்சேனா கொண்டு வேண்டார், உட்காருன்ட்டார். ஏண்டா டெல்லியிலேருந்து உனக்கு ஏரோப்ளைன் டிக்கெட் வாங்கி கொடுத்து உன்னை கூப்பிட்டு வந்து நான் பாதை பண்ணணும்னா முடியாதுன்னு சொல்லிக்கிறேன், அதிகாரி முடியணும், என்ன செய்யணுமோ செய்ய, மேலே நான் பேசிக்கிறேன். பண்டித ஜவஹர்லால் நேரு என்கிற அந்த மாபெரும் மனிதன் இவரை பார்த்தாலே சிரிப்பாரான். இவர் டெல்லிக்கு பார்க்க போனால் என்ன, இவர் கூட ஆர்வி சிஎஸ் பக்தவச்சலாம் போயிருப்பாங்களாம், என்ன காமராஜ் பாரான், உத்தரப்பிரதேசம் அந்த அப்போல்லாம் வட மாநிலங்கள்லாம் ரொம்ப முன்னேறணும், இப்போ தானே முன்னேறிருக்கிறான். இங்கே தமிழ்நாட்டுக்கு பெருமை என்ன தெரியுமா, விமானத்தில் வருகிற பொழுது வெளிநாட்டுக்காரங்க சொல்கிறாங்களா, இந்த சென்னை வந்துருந்து போனான், அந்த வெளி வெள்ளத்தை பார்த்து காமராஜ் ஆளுகிற இடம் அது, அவ்வளோ லைட்டு தெரியுது பாருன்னு, இவர் என்ன பண்ணுவாராம், எந்த மாநிலத்துக்கெல்லாம் ஒதுக்கின நிதி அந்த மாநிலம் வாங்கலை அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் கூட்டு போகிறது. நேரு என்ன பாரான், இல்லை யூபிக்கு எவ்வளோ ஒதுக்கிருக்கிறீங்க, இங்கே அவங்கெல்லாம் வாங்கலை அது தமிழ்நாட்டுக்கு கொடுங்க. நேரு சிரிப்பாரான், சரி நான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறேன் வாங்கிக்கோங்க காமராஜ். இன்னொரு சிறப்பாருங்க, சத்தியமூர்த்தி ஐயர் தான் அவரை வளர்த்தார் இல்லையா, முத்துராமலிங்க தேவர் ஒரு உதவியாக இருந்தார் தேர்தலில், இவர் பதவியை திறந்தார் திறந்தார்னு பாராட்டுறாங்க, இவங்க யாருக்குமே ஒரு விஷயம் புரியலைங்க, அவர் முதல் முதல்ல எந்த பதவிக்கு வந்தார், விருதுநகர் நகரசபை தலைவராக அவரை தேர்ந்தெடுத்தாங்க, அப்போ சிறையில் இருந்தாருங்க, சிறையிலேருந்து வந்து ஒரு மணி நேரம் தான் நகரசபை தலைவர் பதவியில் இருந்தார், ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு, பதவியை ராஜினாமா பண்ணுறது ஒரு ஒன்றும் புதிய விஷயமே இல்லை, வேணாம் இந்த வச்சுக்கோ கொடுத்துட்டு போயிட்டார். அப்படியாக இவர் சத்தியமூர்த்தி ஐயர் வீட்டில் சாதாரண தொண்டனாக தூங்கிட்டு இருந்திருக்கிறார், நேரு அங்கே தான் தங்குவாருங்க, காமராஜ் பயங்கர குரட்டை விடுவார், நேரு இரவு எந்திரிச்சிருக்கார், சத்தியமூர்த்தி நான் தூங்கன்னா அவனை எழுப்பி அனுப்பு, அவன் இருக்கக்கூடாது, அவன் யாருன்னு இருக்கிறாரு, அவர் சொல்லுங்க அவன் நல்ல காங்கிரஸ் சொன்ன அதெல்லாம் இருக்கட்டும், நான் தூங்க முடியல, ஒன்று என்ன வெளியே அனுப்பல அவனை அனுப்புண்டார், மறந்துடாதீங்க. தன் உறக்கத்திற்கு இடையூறாக இருந்த காமராஜரைத்தான் தான் நிரந்தர உறக்கத்திற்கு போக போகிற பொழுது அவன் கையிலே இந்த தேசத்தை ஒப்படைத்தான் நேரு.
முதல்ல உறக்கத்துக்கு இடைஞ்சலா இருந்தவன் இவன் தான் இந்தியாவை உறங்காம பாதுகாப்பான். மறந்துடாதீங்க, ஒரு செய்தி சொல்றேன். என் டி சுந்தரவடிவேலு சொல்றாரு, 300 குடும்பம் இருந்ததுன்னா ஆரம்பப்படி, 2000 குடும்பம் இருந்ததா நடுநிலைப்பள்ளி, 5000 பேர் இருந்தானா உயர்நிலைப்பள்ளி, தெர பள்ளிக்கூடங்கிறார். சொல்லிட்டு என்ன மனுஷன் பாருங்க, கற்கை நந்தே கற்கை நந்தே பிச்சை புகினும் கற்கை நந்தேன்னு தமிழ் சொல்லுது. யாரை சொல்லுது? படிக்கிற மாணவர்கள் பிச்சை எடுத்தாது படிக்கணுங்குது. ஆனால் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர், ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்ட வீரன், 6 வருட காலம் வெங்குடமை சிறையில் வாடியவன் அந்த தலைவன் காமராஜர் மக்கள் முன்னாலே நின்று சொல்லுகிறான், இது ஆசிரியர்களே நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், ஏழைகள் உங்களை நம்பித்தான் குழந்தைகளை அனுப்புகிறார்கள், ஆகவே அந்த குழந்தைகளை ஏமாற்றி விடாதீர்கள் ஆசிரியர்களை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறான், இவர்கள் பசிப்புணி போக்க சோறு போட வேண்டும், நான் ஊர் ஊராக வந்து பிச்சை எடுக்க தயாராக இருக்கிறேன், எனக்கு பிச்சை போடுங்கள் கேட்கிறான். இவன் கற்கல, இவன் பிச்சை கற்கிற மாணவர்கள் பிச்சை எடுத்துடக்கூடாதோ, அவன் அத்தனை பேருக்கு சேர்த்து நான் பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னான்னா, அவனை தவிர ஒரு மா மனிதன் இந்த மண்ணில் வேறு எவன் வாழ்ந்திருக்க முடியும்? நான் பிச்சை எடுக்கிறேன், அவன் எடுத்துடக்கூடாது. பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காரு, பணக்கார விட்டு பிள்ளை ஒரு மாதிரி ஆடை போட்டிருக்கான், ஏழை விட்டு பிள்ளை ஒரு மாதிரி பார்த்தாரு. உடனே சுந்தரவேலில் கூப்பிட்டாரு, எப்பா ஒவ்வொருத்தன் ஆடையிலேயே ஒருத்தனுக்கு ஒருத்தன் வேறுபாடு இருக்குது, பயலுக்கு மனசில் கஷ்டம் வந்துடக்கூடாது, என்ன பண்ணலான்னு சீருடை கொண்டு வந்தார். எல்லோரும் ஒரே மாதிரி துணி, ஒரே மாதிரி சட்டை, வேறு எதுவும் வந்துடும்ல, என்ன பிரச்சனை? எப்படி தலைவர், எத்தனை நிகழ்ச்சியில் எனக்கு பார்க்க முடியலப்போம், இப்போல்லாம் பார்க்க முடியாது. மகாத்மா காந்தியை நம்பினார், ஒன்று நேருவை ஏற்றுக்கிட்டார், வித்தியாசம். உலகத்தில் இந்த நாட்டில் தானே அதிசயங்களே நடந்திருக்குது, உலக நாடுகள் முழுவதும் அந்தந்த நாடுகளிலே விடுதலை போராட்டத்திற்கு தலைமையேற்ற தலைவர்கள் தானே அந்த நாட்டிலே முதல் தலைவர்களாக வந்திருக்கிறாங்க. செஞ்சினத்தை எடுத்துக்கிட்டுங்க, மாசத்துக்கு லீ சோக்கி அவங்க தானே வந்தாங்க, ரஷ்யாவில் லெனின் வந்தார், பிரான்சில் டிட்டோ வந்தார், இந்திய துணைக்கண்டத்திலே மட்டும்தான் இந்த விடுதலை போராட்டத்திற்கு தலைமை தாங்கி இவன் எவனோ அவன் ஒதுங்கி கொண்டான், அவன் ஒதுங்கி கொண்டு என்னுடைய வாரிசாக நேரு இந்த இடத்திலே இருப்பான் என்றான். உலக வரலாற்றிலேயே பதவிகளை துறப்பதற்கும் பதவிகளை துச்சமாக மதிப்பதற்கும் மனிதர்களுக்கு தொண்டு செய்வதுதான் பெருமை என்று சொல்லித் தருகிற ஒரு மிகப்பெரிய அரசியல் வழிகாட்டுதலை தேசத்தந்தை காந்தியடிகள் செய்தார் என்றால், அதை பின்பற்றியது பெருந்தலைவர் காமராஜர் ஒருவரே இந்த நாட்டிலே, எனக்கு பதவி வேணாம். அடுத்தவன வச்சுப்பார். இன்னொரு சிறப்புங்க, காரில் கிளம்பியிருக்கார், முன்னால் சைரன் அடித்து ஒரு போலீஸ் பேருக்கு வண்டி நிறுத்திட்டார், அவனை கூப்பிடு, நான் உயிரோடு தான் இருக்கேன், ஏன் செங்கு ஊதுறான் கூ ஐயா, நான் முதலமைச்சர்னா அதான் வேண்டான்னு, இந்த காருக்கு பெட்ரோல் வீணாமல்ல, இந்த போலீஸ்காரனுக்கு உனக்கு வேறு வேலை இருக்குல்ல, அதை போய் பாருண்ணே, இந்த மக்கள் வரிப்படத்தை வீணா செலவிக்க பண்ணுறீங்கன்னா ஒத்த கார் போதும் போயிரு, அவன் பாடு சங்கு ஊதிட்டு போகிறான் முன்னால், நீ சொல்ல வேண்டாமா என்கிட்ட போ. ராஜாஜி தானே அவரை எதிர்த்தார், கட்சி ஆரம்பித்தார், இந்த கருப்பு காக்கா கல்லால் அடிங்கன்னா ராஜாஜி அவ்வளோ சொல்லியிருக்காரு, ராஜாஜி மருத்துவமனையில் கிடக்கிறார், இவர் ஓடுறார் தா. எல்லா மரியாதையும் செய்யணும், மரியாதை குறைஞ்சிடக்கூடாது, அவருக்கு எல்லாம் செஞ்சிடணும், சரியாக செய்யல, இறந்துட்டார், அந்த இறுதி உருவத்துக்கு சரியாக பண்ணு, சரியாக பண்ணுங்கிறார், பயப்படுறார், சரியாக பண்ணு. பெரியார் உங்களை ஏன் ஆதரிக்கிறார்னு கேட்குறான், தெரியாதுன்னு அந்த ஆள் ஆதரிச்சுருக்கிறார், என்ன என்ன உணவு சொல்கிறாங்கிறார், அவர் ஆதரிக்கிறார், நான் ஒன்றும் கேட்கல. பெரியாருக்கு என்னன்னா, ஒரு ஏழை வந்திருக்கிறான், ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்திருக்கான், ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்திலிருந்து, மறந்துடாதீங்க, தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் கீழே தள்ளி வைக்கப்பட்ட ஒரு இனத்தில் பிறந்தவன் ஒரு உயர் இடத்திற்கு வந்திருக்கிறான் பெரியாருக்கு மாதிரி, அவன் இருக்கட்டும், பச்சை தமிழன் யாரு பெரியார், பெரிய தலைவனுக்கு விழா, பொதிகைக்கு நன்றி. ஏன்னா இதெல்லாம் இது பதிவாயிரும், 108 நாடுகளுக்கு தெரியும், 108 நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் இந்தியர்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க, அவரை உயிரோடு எரிக்கவே முயன்றாங்க டெல்லியில், அப்போ கூட அவரை பாருங்கள் அந்த சமையற்கார போய் ஓடினுங்க, இந்த ஏன் ஓடணும்னே, அவன் என்ன தீ வச்சு வரட்டுமேங்கிறார். இந்த கிராமம் டவுன் சைட்னா 8 தெரு தாண்டி ஓடிடுவான், இந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்து அந்த தீயெல்லாம் பயப்பட மாட்டாங்க, என்ன தான் வரும் பார்த்துருவோம். ஏன்னா சிவகா அவர் ஊரில் மாரியம்மன் கோயில் பண்டிகையில் சின்ன வயசில் யானை சங்கிலி எடுத்துகிட்டு ஓடிடுவோம், ஊரே ஓடிருக்கு, இவர் மட்டும்தான் நின்று அந்த சங்கிலியத்துக்கு இந்த யானை மேலே போட்டு யானையை நிறுத்திட்டார், பயப்படாது. எதையும் கண்டு அஞ்சாததுக்கு ஒரு அறிவு வேணும், அது மறந்துடுறாங்க, அஞ்சாமல் இருப்பது ஒன்றும் பெரிய அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு சொல்லுது தமிழ், எதற்கு அஞ்சனமோ அதற்கு அஞ்சனும், சிலதுக்கு அஞ்சவே கூடாது. ஒரு உன்னதமான தலைவனை நினைவு கூற மதுரை சரியான இடம், ஏன்னா இங்கே தான் முதல்ல தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுக்குள்ளே போனாங்க, இந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நிகழ்ந்த கொடுமையை தீர்க்க வைத்தியத்தில் தந்தை பெரியார் போகிறவர்கள் அவரோட இவர் காமராஜர் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும், அது இங்கேயும் நடக்குது. அதனால மதுரை நான் தேர்ந்தெடுத்தேன், புதிய கேட்டேன் இங்கே நடத்துவோம் என்ன, அவங்க ஒத்துக்கிட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்தித்தது.